அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே எஸ்ரா 4வது அதிகாரத்திலே எப்படி யூதர்களுடைய எதிரிகள் எழும்பி வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதை ஒரு 15 வருடங்கள் நிறுத்தி போட்டார்கள். லாஸ்ட் வீக் வி சா இன் எஸ்ரா சாப்டர் 4 ஹவ் தி எனிமீஸ் ஆஃப் தி லார்ட் கேம் அகைன்ஸ்ட் தி பீப்பிள் ஆஃப் தி லார்ட் அண்ட் ஸ்டாப் தெம் ஃப்ரம் பில்டிங் தி டெம்பிள். தொடர்ந்து கர்த்தருடைய ஆலய பணிகள் தடைப்பட்டது. The temple of the Lord and the building of it was continued to be stopped. அதனால ஜனங்கள் நினைச்சாங்க, ஆண்டவரே இத தடை பண்ணிட்டாரு, அதனால கடவுளுடைய ஆலயத்தை இப்ப கட்டவேண்டாம். So the people thought that God himself stopped it and they did not have to do anything. நம்ம வீட்டை கட்டுவோம். We will build our houses. வீட்டை அழகுபடுத்துவோம். Decorate it. அதுல என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். What and all we can do in it, we do in it. 5வது அதிகாரத்துல எஸ்ரால வரும்போது ஆண்டவர் ரெண்டு தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். Two prophets God raises. Read it in English. Now Haggai the prophet and Zechariah the prophet, a descendant of Iddo, prophesied to the Jews in Judah and Jerusalem in the name of the God of Israel who was over them. இங்க ரெண்டு தீர்க்கதரிசிகள், ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி. Two of these prophets, Haggai and Zechariah. இங்க ரெண்டு தீர்க்கதரிசிகளும் ஒரு கஷ்டமான நேரத்துல எதிரிகள்ட்ட இருந்து பிரச்சனை வந்த நேரத்துல இவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. Both these prophets during the time the tribulation came on account of the enemies they prophesied. ஆண்டவர் இவங்களை எழுப்பினார். God raised them up. இந்த ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு நம்ம சொல்லலாம் டிப்ரஷன் டைம்னு சொல்லலாம். இத அந்த மாதிரி டிப்ரஷன் டைம்ல ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க உங்க வீடுகளை மாத்திரம் அழகா கட்டி வச்சிட்டீங்க, தேவாலயம் எப்படி இருந்தா என்ன அதை பத்தி கவலைப்படல, அதை பத்தி ஜெபிக்கல, அத பத்தி ஒரு பாரம் கூட உங்களுக்குள்ள இல்ல. Haggai the prophet said that you have decorated the houses, you have built it, but you have no burden for the temple of the Lord. இந்த தேவாலயம் என்ன, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். You yourselves are the temple of the Lord. நீ வெளிப்பிரகாரமா வேலையில நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். Outwardly we think that we must நல்ல சம்பளம் வரணும்னு விரும்புகிறோம். We want good salary. நல்ல எல்லா காரு, பங்களா, வீடு, எல்லா வசதியும் இருக்கணும்னு விரும்புகிறோம். We want all the prosperity to be with us. உன் தேவாலயம் எப்படி இருக்குது? ஆலயம், your temple. ஆலயத்தை பத்தி நிறைய பேருக்கு கவலை இல்லை. Many people don't think about their body. இந்த ஆலயத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறவர் தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசி மாத்திரம். It is a prophet who speaks about the temple of the Lord. இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க முதல்ல தேவனுடைய ஆலயத்தை இந்த நேரத்துல கட்டுங்க அப்படி. The prophet says you must start building the temple of the Lord. You have wrong priorities. You have given more importance to yourself. You have given up on building God's temple. Build the God's temple that he will be glorified in that temple that you build it for him. சகரியான் இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். There was this another prophet Zechariah. Zechariah means the Lord remembers. சகரியானா தேவன் என்னை நினைத்திருக்கிறார் அப்படின அர்த்தம். தேவன் என்னை நினைத்திருக்கிறார். நம்மள நினைச்சிருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? என்ன கட்டுங்க ஆண்டவரே. Let us look unto the Lord who remembers us. Build us Lord. என்னுடைய ஆலயத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரே. Build my spiritual life Lord. உங்க விருப்பப்படி என்ன கட்டுங்க ஆண்டவரே. According to your will you build. ஆண்டவருக்கு பில்டிங் கட்டுறது அவர் ரொம்ப ஈஸியா கட்டிடுவாரு. For Jesus it's easy for building a temple. இயேசு இங்க உலகத்துக்கு பில்டிங் கட்டிறதுக்காக வரல. Jesus did not come into the world to do it. ஜனங்களை கட்டிறதுக்காக வந்தார். He came to build people. தேவாலயத்துல ஏன் கட்டணும்? அந்த பில்டிங்கை கட்டினா அங்க வருகிற ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா கட்டப்படுவாங்க. If he will build the temple then the automatically the people also will. பில்டிங் கட்டறதை விட ரொம்ப முக்கியம் ஜனங்களை கட்டறது. More than building buildings, building people. என்ன கட்டுங்க ஆண்டவரே. Build me Lord. பாடுவோமா இந்த வேளையில? எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே.
தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என்ன தேவனால் என்ன தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் என்றும் நடந்திடுவேன். எந்த தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். உங்களை கட்டுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். The God who builds you is with you.